தாட்டி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் குழம்பு, மதுரை ராஜம்மாள் ஸ்டைலில் வந்து ஒரு ஃபிஷ் கறி நம்ம பண்ண போகிறோம். எந்த மீனை வச்சு பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீன் தான் பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இது பேர் வந்து பூங்குழலி. பூங்குழலி ரொம்ப ஃபன்னியாக இருக்குது, பட் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஆசமாக இருக்குது. இதில் ஸ்பெஷல் என்னென்னா, இந்த மீன் வந்து வருஷத்துக்கு ஒரே ஒரு வாட்டி தான் கிடைக்குமா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஒரு ரேரான ஃபிஷ் டைப் இது. இது வந்து மரச்செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய். ஸோ அதை வந்து நம்ம வந்து மண் சட்டி வந்து சுட வச்சுருக்கோம். ஸோ எப்போயுமே ஃபிஷ் குழம்புக்கு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் வேணும். ஸோ 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஓகே, பாருங்கள் நார்மல் சட்டிக்கும் நம்ம மண் சட்டியில் செய்கிறதுக்கு ஒரு ஃப்ராக்ரன்ஸ் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். மோரோவர் எந்த நியூட்ரிஷனும் கெடாமல் அப்படியே அந்த குழம்புல என்ன நியூட்ரிஷனோடு நம்ம சமைக்கிறோமோ அதே நியூட்ரிஷனை அதை வந்து பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கோம். நம்ம கடுகு போட போகிறோம். வந்து வெந்தயம் போடுறோம். வெந்தயம் தான் வந்து குழம்புக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். வெந்தயத்தை வந்து லைட்டாக பொன் வறுவல் வரும்போது நம்ம போட்டுடணும், எடுத்துடணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலை. ஸோ கருவேப்பிலையும் பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து க்ரீன் சில்லி வந்து ஃப்ளேவருக்காக போடுறோம். நம்ம வந்து போட்டுறோம் வெங்காயம். பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வதங்கிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு வதக்கிடணும். ஓகேவா, அப்போ தான் குழம்பு நல்லா ருசி. எவ்வளோ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குதோ அந்தளவுக்கு உங்களுக்கு குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு 4 தக்காளி வந்து மீன் குழம்புக்கு எப்போவுமே தக்காளியும் புளியும் தூக்கலாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும். வந்து கல்லுப்பு தான் பெஸ்ட்டு. ஸோ தக்காளிக்கு வந்து உப்பு போட்டோம்னா சீக்கிரமாக வதங்கி வரும். அதனால் வந்து கல்லுப்பு போட்டு ஒரு கிளறி கிளறி விட்டுட்டோம்னா அந்த தக்காளி இருக்கிற மாய்ஸ்சர்லாம் நல்லா வெளியில் வந்து நல்லா ஈஸியாக தக்காளி மேஷ்ட் ஆகிடும். ஓகே, இப்போது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தக்காளி, வெங்காயம், பூண்டு, அந்த போட்ட கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா குழஞ்சி வந்துருச்சு. ஸோ இந்த அளவுக்கு வந்து கொலையாக வந்து நீங்கள் வதக்கணும். உப்பு போட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் நேரத்தில் அதை நல்லா வதங்கிடும். ஸோ இந்த அளவுக்கு கொலையாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஏற்ற மாதிரி வந்து நம்ம போட போகிறோம். ஸோ இது நல்லா வந்துட்டு இந்த மாதிரி மசாலா நல்லா கோட்டடாக வதங்கிடணும். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது, நல்லா இந்த மாதிரி நல்லா கோட்டடாக வதக்கி எடுத்துக்கோங்க. சரியா, இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்லா புளியை வந்து நல்லா கரைச்சி புளியை வந்து சுடுதண்ணியில் ஊற போட்டிங்கன்னா நல்லா சீக்கிரமாக உங்களுக்கு எல்லாவும் அதில் இருக்கிற சதெல்லாம் வந்துடும். ஸோ சுடுதண்ணியில் ஊற போட்டு கொஞ்சம் பச்சை தண்ணி கலந்து கரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா அந்த இதெல்லாம் இல்லாமல் கையில் வடிகட்டிக்கோங்க, இல்லை நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருந்தால் வடிகட்டியில் கூட வடிகட்டிக்கோங்க. ஸோ மீன் வந்து நல்லா போட்டிருந்தோம். ஸோ குழம்பு பாருங்களேன், போட்டதுலேருந்து மீன் போட்டோடனே குழம்போட இந்த திக்னஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு பீஸ் பாருங்களேன், பார்க்கவே வா, ஸோ குட், நல்லா வெந்துருச்சு மீன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், ஒரே ஒரு சென்டர் போன் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அப்படியே அல்வா துண்டு மாதிரி இருக்குது ஃபிஷ்ஷு. ஸோ நல்லா உப்பு இறங்கணுன்றதுக்காக அங்கே கீரெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். ஸோ குட், இது எப்போவுமே வந்து நம்ம மீன் குழம்பு வச்சோடனே சாப்பிட்றத விட அப்படியே அந்த சட்டியிலேயே விட்டுறணும். அப்படியே காலையில் நைட் அடுத்த நாள் சாப்பிட்ணுன்னா முன்னாடி நாள் வச்சோம் அப்படின்னா அடுத்த நாள் சாப்பிட்றதுக்கு சூப்பர் தரமான ஒரு சம்பவமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, நல்லா வாசனைக்காக கொத்தமல்லியை நல்லா பொடி பண்ணி தூவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஆஃப் பண்ணாலும் இந்த சட்டியோட ஸ்பெஷல் என்னென்னா, மண் சட்டியோட ஸ்பெஷல் நம்ம ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் கொதிச்சுட்டே இருக்கும். பட் நம்ம நார்மலான சட்டியிலலாம் அப்படி பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆஃப் பண்ணோடனே அது உடனே அடங்கிடும். பட் மண் சட்டியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து அது வந்து அந்த இதுலேயே தான் இருக்கும். ஜஸ்ட்டு மீனை நல்லா கிண்டி விட்டுருங்க, ரொம்ப போட்டு கடையக்கூடாது. ஜஸ்ட்டு மீனெல்லாம் இப்படி லைட்டாக தள்ளி தான் விடணும், கடைஞ்சோம்னா உடஞ்சி போயிடும். இந்த மீன் நல்லா ரொம்ப நல்லா திக்காக இருக்கிறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பட் ஸ்டில் மீன் எப்போவுமே வந்து மெதுவாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா உடையாமல் இருக்கும். வா, ஒன்று ஒன்றும் அப்படியே மசாலாவில் கோட்டாகி அப்படியே வாய் ஊறுது நமக்கு பார்க்கும்போது அந்த மீன் குழம்பு. வா, சூப்பர் இருக்குது பார்க்க. இந்த மீன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, அப்படியே அல்வா துண்டு மாதிரி இருக்குது, எல்லாமே சாதை, போனே இல்லை, அப்படியே சாப்பிட்லாம். சென்டர் போன் மட்டும்தான் இதில் நான் வச்சுருந்ததுக்காக சொல்லுங்க, உண்மையிலுமே சூப்பராக இருக்குது. எஸ்ஆர்டி லைஃப் ஸ்டைல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நாங்கள் போடுற எல்லா வீடியோவுக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நிறைய வீடியோ, ஃபுட் வீடியோ, நிறைய கண்டென்ட்டோடு உங்களுக்கு நாங்கள் வீடியோ கொடுக்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடணும், அப்போ தான் எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். ஓகேங்களா, தேங்க்யூ ஸோ மச், பாய்.